வார்த்தையும் கருத்தும் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்த
சில ஹதீஸ்கள் அவருடைய செயலை நமக்கு எடுத்துக்காட்டும். சில விஷயங்கள் அவர்கள் சஹாபாக்கள் செய்யும் போது அதை பார்த்து கொண்டிருந்து அமைதியாக இருந்து அங்கீகாரம் வழங்கிய விஷயமாக இருக்கும். சில விஷயங்கள் அவர்களுடைய அவருடைய அல்லாஹு தஆலா உலகத்துக்கு நபியாக அனுப்புகின்ற பொழுது அவர்களை குறைக்கின்ற பொழுது சில குணங்களை அவர்களை படைத்து வைத்து அறிவிக்கிறார். அந்த விஷயங்களாக இருக்கும். அவருடைய குணங்களை கொண்டு விஷயங்கள் ஒன்று அவருடைய உள்ள அமைப்பு, உதாரணமாக அவருடைய நிறம் எப்படி இருந்தது, அவருடைய கண் எப்படி இருந்தது, அவருடைய காதுகள் எப்படி இருந்தது, அவள் ஆங்கில் எப்படி இருந்தது, அவள் அவங்க போனா இப்பெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சில சொல்லப்பட்டது. ராகுல் மனிதனை பற்றி இந்த அளவுக்கு அங்கம் அங்கமாக விவரிக்கப்பட்ட யாரும் வளர்த்த கிடையாது. கண்ணை பற்றி, காதை பற்றி, தலை முடியை பற்றி, கை எவ்வளவு எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, எல்லாம் சொல்லப்பட்டது. ஹதீஸில் இப்படியும் இருக்கும், நமக்கு சொன்ன விஷயங்களாக இருக்கும், செய்து காட்டிய விஷயங்களாக இருக்கும். எதுவுமே நபி அவர்கள் சொல்லாமலும் அவர்கள் செய்யாமலும் சஹாபாக்கள் செய்யும் போது அங்கீகாரம் வழங்கிய விஷயமாகவும் இருக்கும். சொல்லி நமக்கு தெரியும் இதை நீங்க செய்யுங்க எவ்வளா சொல்ல. அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சரிதான் அபூர்கள் அழைக்கிறாங்க சமீத்து ஒரு சூழல் சொல்லாத செல்லாம் நபிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் சில செயல்களுக்கும் பெருமானார் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார்.
எப்படி கேட்டா அந்த மாலை குருவத்தூர் வசூலியானு சொல்றாங்க அவர்கள் சேர்ந்து வந்துட்டாங்க பிறகு இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்பதாக குறைஷிகளின் ஒரு தூதராக தூது குழுவுக்கு தலைவராக வர்றாங்க பெருமாள் குருவர் வந்து வந்தபோது வந்துட்டு திரும்பி போய் இந்த ரோத் முஸ்பை முஸ்லிம் ஆகிறதுக்கு முந்தி குறைசி என்ற பேர் சொல்றார் சொன்னதான் சொல்லி காட்டுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பலம்மா ரஜாயிலா குறைசி கால யா மாசல குறைசி குறைசியரே இன்னை ஜீவத்து கிஸ்ரா அப்படி முழுக்கி வத்தேசரத்தை முழுக்கி நஜாசியை முழுக்கி ரோம் பாரசீக நாட்டு மன்னருடைய அரசவைக்கு நான் போயிருக்கிறேன் நஜாசி மன்னன் அரசவைக்கு போயிருக்கிறேன் அவன் இன்னி والله ما رايت ملكا في قوم قط مثل محمد صلى الله عليه وسلم في اصحابه انا روم பாரசீக நஜாசி மன்னர்கள் அந்த மக்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு தூசிக்கு சமமா ஆனால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை அவருடைய சகாபாக்கள் மதிப்பதை போன்ற எந்த மரியாதையும் எந்த மதிப்பையும் எந்த கண்ணியத்தையும் அந்த ரோம் பாரசீக நாட்டிற்கு நாம் பார்க்கவில்லை அந்த அளவுக்கு சகாபாக்கள் மதிக்கிறார்கள் அவர்கள் என்பதாக அவர் சொல்லியிருக்க அப்படி என்ன செய்தாங்க சகாபாக்கள் அதுக்கு விட என்ன நாங்கள் ரகாமின் தரதேமி அசாமியிலும் மாறா வாழ்ந்தபு சகாபாக்கள் செய்ததை பெருமானார் அங்கீகாரம் செய்தார் இதற்கு பேர்
No, no.